ஹாய், இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான சீக்கிரமே செரிக்கக்கூடிய பூண்டு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் நாள் நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா மறுநாள் வயிறு உப்பசமாக இருக்கும். இந்த கஞ்சியை நம்ம பிரேக்ஃபாஸ்டாக எடுத்துக்கிட்டோம்னா வயிறும் உடம்பும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு கஞ்சி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர அளவு வறுத்து எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் பச்சரிசியை இது கூட சேர்த்து ஒரு வறு வறுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இந்த கஞ்சி செய்யறதுக்கு குக்கரில் நம்ம கலைஞ்சி வச்சிருக்க அரிசி, பருப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு 15 பல்லு. நான் சின்னதாக இருக்கனால 15 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 10 எடுத்துக்கங்க. 4 வரமிளகா, 1/4 கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் 1/4 கப் போல தேங்காய், 2 நறுக்கின தக்காளி, 2 நான் பெரிய தக்காளினால 2 எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பு, இது கூட 14 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இத நல்லா ஒரு கிளறி கிளறி மூடி போட்டு ஒரு விசிலும் 10 நிமிஷம் போல சிம்லயே வைங்க. ஒரு விசில் வந்துருச்சு, சிம்ல 10 நிமிஷம் போல வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு, குக்கர் திறந்து பாருங்க. இதுல போட்டிருக்க தேங்காய் தூளுக்கு பதிலா நீங்க கஞ்சி இறக்கிட்டு 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பால் கூட 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பிடிச்சிச்சுன்னா ஒரு துண்டு இஞ்சிய கேரட் திருவியில நல்லா சீவி வேக வைக்கிறதப்ப நம்ம அதை சேர்த்துக்கலாம். வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ அந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கும், வயிறும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். இது கூட இஞ்சி துவையலோ இல்லைன்னா காரசாரமான புளிப்பான துவையல ஏதாவது வச்சு சாப்பிடலாம்.